அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, மாலிகுலர் ஃபார்முலா, எம்பெரிக்கல் ஃபார்முலா ஃபார் மாலிகுலர் ஃபார்முலா, சரிங்களா? மாலிகுலர் ஃபார்முலா வந்து என்ன, அதிலிருந்து எப்படி எம்பெரிக்கல் ஃபார்முலாவுக்கு அரைவ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு எம்பெரிக்கல் ஃபார்முலானா என்னென்னு பார்த்துருவோம். எம்பெரிக்கல் ஃபார்முலா இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்முலா ஆஃப் எ காம்பவுண்ட். ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்முலா தான் எம்பெரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிவிங் சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் ஒன் மாலிகுல், சரிங்களா? இப்போ பென்சின் C6H6னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ இது வந்து C6H6ங்கிறது ஒன் மாலிகுல். இப்போ இந்த C6H6ல மாலிகுலர் ஃபார்முலா, இது வந்து மாலிகுலர் ஃபார்முலா, இதிலிருந்து நம்ம எம்பெரிக்கல் ஃபார்முலாவுக்கு அரைவ் ஆகிறோம். அதோட எம்பெரிக்கல் ஃபார்முலா வந்து CH இஸ் எம்பெரிக்கல் ஃபார்முலா ஆஃப் பென்சின். C6H6னா அதில் இருக்கிற CaHஐ மட்டும் எழுதுறோம். இன்னும் டெப்த்தாக சொன்னோம்னா C6H4Cl2, இது வந்து மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 2. ஸோ மோஸ்ட்லி டிவைடட் பை 2ன்னு போட்டால் என்னாகும்? C2ங்கிறது C-னு ஆயிரும், H4ங்கிறது H2ங்கிற ஆயிரும், Cl2ங்கிறது Cl-னு ஆயிரும். இதுதான் எம்பெரிக்கல் ஃபார்முலா. 1:2:1, இதில் வந்து 2:4:2 இருக்குது, டிவைடட் பை 2ங்கும் போது 1:2:1 மாறிடுது. இது வந்து எம்பெரிக்கல் ஃபார்முலா. சரி, ஓகே, மாலிகுலர் ஃபார்முலானா அப்போ என்ன? இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலானா, மாலிகுலர் ஃபார்முலா தான் ஆக்சுவல் ஃபார்முலா. இதுதான் ஆக்சுவலாக எல்லோரும் எழுதுறது, மார்க் தான் ஆக்சுவல் ஃபார்முலா ஆஃப் அ காம்பவுண்ட் ஷோயிங் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அதை டோட்டல் நம்பரை அப்படியே எழுதுனா அது மாலிகுலர் ஃபார்முலா. ஆஃப் கான்ஸ்டிடியூவன்ட் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் அ மாலிகுல் ஆஃப் எ காம்பவுண்ட். ஒரு காம்பவுண்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எழுதுனா அதுதான் மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா என்ன ஆகுது? N டைம்ஸ் எம்பெரிக்கல் ஃபார்முலாவாக மாறுது. N டைம்ஸ்னா உதாரணத்துக்கு இப்போ CH2Cl அப்படிங்கிறது, இதை ஒரு ப்ராக்கெட் போட்டு இங்கே 2ன்னு எழுதுனீங்கன்னா N டைம்ஸ், 2 டைம்ஸ். ஸோ இதை வந்து 2 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த அளவு வந்துடுதா? ஸோ 2 டைம்ஸ். ஸோ N டைம்ஸ் மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு எம்பெரிக்கல் ஃபார்முலா இன்டு N டைம்ஸ். ஸோ வேறு N இஸ் அ ஹோல் நம்பர். N இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் டிவைடட் பை எம்பெரிக்கல் ஃபார்முலா மாஸ். இதை வச்சு ஒரு சம் வருது, அடுத்த வீடியோவில் அந்த சம்மை நான் உங்களுக்கு நான் வந்து சால்வ் பண்ணி சொல்கிறேன். ஸோ அந்த எண் வந்து எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அந்த சம்மில் உங்களை சொல்லித்தரேன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.